ஜூன் மாத தடுப்பூசி ஒதுக்கீட்டை முதல் வாரத்திலிருந்து வழங்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வரவும் வலியுறுத்தல். தடுப்பூசிக்கு ஒதுக்கப்பட்ட 35,000 கோடியே செலவிடப்பட்டதன் விவரம் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. மத்திய அரசு தடுப்பூசி கொள்கை தனிச்சையான மற்றும் பகுத்தறிவற்றது என்றும் காட்டும். கொரோனா பாதிப்பு குறைந்த மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. அத்தியாவசிய கடைகளை குறிப்பிட்ட நேரங்களில் அனுமதிக்க தமிழ்நாடு அரசு திட்டம். கொரோனா நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் தவணை நாளை தொடக்கம். 13 மளிகைப் பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிளஸ் டூ தேர்வு குறித்து 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும். கல்வியாளர்கள் மருத்துவர்களை ஆலோசித்து நடவடிக்கை என்று அமைச்சர் தகவல். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி ஆக்ஸிஜன் தயாரிக்க 45 நிறுவனங்கள் விருப்பம். டிட்கோ மூலமாக தொழில் தொடங்க முன்வருவோருக்கு உதவி செய்ய தமிழக அரசு முடிவு. பாலியல் புகாரில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நடிகை சாந்தினி புகாரில் அவசர அவசரமாக தன் மீது வழக்கு பதிவு என்றும் குற்றச்சாட்டு.